சென்னையில் கார் மோதி 4 வயது குழந்தை பலியான சம்பவத்தில் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்பது தெரியவந்துள்ளது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பங்கேற்ற 4 வயது குழந்தை பிளின்டா, அவர் எண்ணி தற்போது தாயார் ரமலா கதறிக் கொண்டிருக்கிறார். ரமணாவின் கண்ணீருக்கு இழப்புக்கும் ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே இல்லை. திருவனந்தபுரில் உள்ள தோழியை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தனது மகள் லிண்டாவுடன் ரமணா வந்தபொழுது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருவரும் கீழே விழுந்துள்ளனர். இதில் பலத்த காயத்துடன் குழந்தை பிளின்டா மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ந்த போது பரிதாபமாக உயிரிழந்தாள். அமெரிக்காவில் உள்ள தந்தை உடனடியாக ஊர் திரும்ப முடியாத நிலையில் குழந்தை பிளின்டாவின் இறுதிச் சடங்குகள் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. விபத்து குறித்து போக்குவரத்து கூடுதல் ஆணையர் பிரியா, இணைய ஆணையர் அன்பு ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்தனர். விபத்து குறித்தும் அங்கிருந்த போக்குவரத்து துறையின் சிசிடிவி கேமரா வேலை செய்வது பற்றியும் இவர்கள் விசாரணை நடத்தினர். கண்காணிப்பு கேமராக்கள் வைக்க சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் போக்குவரத்து துறையின் நகரின் முக்கியமான அடையார் டைட்டில் பார்க் சிக்னலில் வைத்திருந்த சிசிடிவி கேமரா வேலை செய்யவில்லை என்பது கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.